இந்தியா ஸ்ரீலங்கா அணிகளுக்கிடையே நடந்த போட்டியில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. ஐசிசி இந்த போட்டிக்கு சரியாக பாதுகாப்பு கொடுக்கப்படலைன்னு புகார் எழுந்திருக்கு. உலகக்கோப்பை போட்டிகள் இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே லீக் போட்டிகள் நடந்துட்டு வந்துச்சு. இந்த போட்டி தான் இந்தியா விளையாடுற கடைசி லீக் போட்டி. இன்னைக்கு போட்டியில இந்தியா வின் பண்ணுச்சுன்னா பாயிண்ட்ஸ் டபுள முதலிடம் பிடிக்க முடியுங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுல ஸ்ரீலங்கா டீம் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு வந்துச்சு. அந்த டீம் தொடக்கத்துல கொஞ்சம் தடுமாறுச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும் போது வானத்துல ரெண்டு விமானங்கள் பறந்து போயிருக்கு. அதுல ஒரு விமானத்துக்கு பின்னால காஷ்மீருக்கு நீதி வேண்டும்னு போஸ்டர் இருந்திருக்கு. இன்னொரு விமானத்திற்கு பின்னாலேயும் காஷ்மீருக்கு நீதி வேண்டும், இனப்படுகொலையை நிறுத்துன்னு போஸ்டரோடையே பறந்து போயிருக்கு. போட்டி நடக்கும் போதே இந்த விமானம் பறந்தது பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. ஐசிசி அமைப்பு இந்த சம்பவம் நடந்தது பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறதா ட்வீட் போட்டிருக்கு. அதே சமயம் இந்த போட்டியுடைய பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக பல விமர்சனங்களை சந்திச்சிருக்கு. இதே போல விமானம் மூலமா மைதானத்துல தாக்குதல் நடந்திருந்தா என்ன செய்யறது, வீரர்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா யார் பொறுப்பு, இப்படியா போட்டிக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதனால மைதானத்துல சிறிய அளவுல பரபரப்பு நிலவுச்சு. அதே சமயம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டீமுக்கு எதிரான போட்டியிலையும் இதே போல பலுசிஸ்தான் விடுதலை வேண்டும் பாகிஸ்தானுக்கு எதிராக விமானத்தின் மூலமா போஸ்டர் பறக்க விடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் காஷ்மீர்ங்கிற போஸ்டரை யார் பறக்க விட்டாங்கிற பத்தின தகவல் இன்னமும் வெளியாகல.